வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜி மதன். பாடசாலை விடுமுறை குறித்து முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. இம்முறை பாடசாலை விடுமுறை டிசம்பர் 22 ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்திருக்கிறார். அதன்படி 2024 பிப்ரவரி 2 வரை விடுமுறை வழங்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் பிரிய ஹேரத் எழுப்பிய வாய்மூல கேள்விக்கு பதிலளிக்கும் போதே கல்வி அமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சந்தேக நபரை பிடிக்க ஆற்றில் குதித்த கான்ஸ்டபிள் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். சந்தேக நபர் ஒருவரை பிடிப்பதற்காக ஆற்றில் குதித்த காவல்துறை கான்ஸ்டபிள் இன்று சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். ஜாயல காவல் நிலைய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரை நீதிமன்றம் முன்னிலைப்படுத்த அழைத்து சென்ற போது ஆற்றில் குதித்திருக்கிறார். இதன்போது தப்பி செல்ல முயன்ற சந்தேக நபர் மீண்டும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட நிலையில் குறித்த காவல்துறை கான்ஸ்டபிள் காணாமல் போயிருந்தார். இந்நிலையில் அவரை தேடி வந்த நிலையில் இன்று சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த கான்ஸ்டபிள் சாவக்கச்சேரியைச் சேர்ந்த ஜாயல காவல் நிலையத்தில் கடமையாற்றி 26 என தெரிய வந்திருக்கிறது. கொழும்பின் சில பகுதிகளில் 16 மணித்தியாளர் நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. கொழும்பின் சில பகுதிகளில் இன்று 14 நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை இதை தெரிவித்திருக்கிறது. இதன்படி கொழும்பு 11, 12, 13, 14 மற்றும் கொழும்பு 15 ஆகிய பகுதிகளில் நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 5 முதல் நாளை காலை 9 வரையான காலப்பகுதியில் குறித்த பகுதிகளில் நீர் விநியோக தடை அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவைதான் அடுத்த சில முக்கியமான செய்திகள். தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலிக்கு எழுங்கள். எங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். வணக்கம். Thank you.